வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அடுத்த சீவூர் பஞ்சாயத்து பகுதிக்கு ஏரியின் உபரிநீரை திருப்பி விட வேண்டும் என்று தேமுதிக நிர்வாகி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்தார். குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது கரையோர மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சீவூர் ஊராட்சியில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பாததால் வரும் காலங்களில் வறட்சி ஏற்படும் வாய்ப்புள்ளதாக தேமுதிக ஒன்றிய செயலாளரும் சீவூர் பஞ்சாயத்து தலைவருமான உமாபதி தெரிவித்தார். எனவே பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றும் உபரி நீரை சீவூர் பஞ்சாயத்து பகுதிக்கு திருப்பிவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு அவர் கோரிக்கை விடுத்தார்.